அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்எல்சி சர்க்யூட் சீரீஸ் சர்க்யூட்டில் பார்க்க போகிறோம். எல்லாமே புக்கில் இருக்கும், ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக அதை ஷார்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? சரி, இது என்ன சர்க்யூட்டு? சீரியஸ். ஓகேங்களா? நான் அப்பப்போ அடித்து எழுதிடுவேன், ஐடியா காரணம். ரைட், சீரியஸா? சீரியஸ். சரி, சீரியஸில் எது சேமு? ஐ சேமா? ஐ வந்து சேம். இப்படி கூட அடிக்கலாமே, இதாக இங்கே இருக்குது பாருங்க, ஐ சேம். இது அப்படி எழுத்து, அந்தந்த எழுத்தை வச்சு நம்ம அடிக்கிறோம். சீரியஸில் ஐ சேம். அப்போ என்ன ஆகும்? இங்கே ஐ போகுமா? சரி, அது என்னென்னு வச்சுக்கலாம், ஐஎம்னு வச்சுக்கலாமா? சரி, அடுத்தது ஒரு கரண்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக போனால் அது வழியாக என்ன ட்ராப் ஆகும்? வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதே இண்டக்டர் வழியாக போனாலும் என்ன ஆகும்? வோல்டேஜ் ட்ராப் ஆகும். கெப்பாசிட்டர் வழியாக போனாலும் என்ன ஆகும்? வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ இது வழியாக ட்ராப் ஆகிற வோல்டேஜுக்கு என்னது? விஆர். இது வழியாக ட்ராப் ஆகிற வோல்டேஜுக்கு விஎல். இது வழியாக ட்ராப் ஆகிற வோல்டேஜுக்கு விசி. ஐ தான் சேமே, ஐ தான் சீரீஸில் வந்து ஐ சேம்னு சொல்லிட்டோம், இதை எழுத்த வச்சே அடிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோம், கிராஃப். அந்த பேசார் டயரம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஓகே தான். ரைட்டா? ரைட், இப்போ பாருங்கள், ஒரு கிராஃப் வரையும் வரைஞ்சிட்டோமா? சரி, இது ஜீரோ, ரேடியல்லே சொல்லுவோமா? ஜீரோ. இது என்னது? பை பை டூ. அதே மாதிரி நம்ம இது பை 180ஆ? ரைட், அது மாதிரி 3π/2 அதெல்லாம் போடும். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது என்னது? ப்ளஸ் ஒய்யா? இது என்னது? மைனஸ் ஒய்யா? இது ப்ளஸ் எக்ஸா? இது மைனஸ் எக்ஸ். ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறோம்? ஐ சேமா? அதனால் ஃபஸ்ட்டு ஐயை வரையும். என்ன பண்ணுறோம்? ஐயா வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வோல்டேஜ் தான் ஐக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது என்னது? ஒமேகாட்டியா? இது என்னது? ஒமேகாட்டி. சரி, இப்போ இதையும் எல்லாமே வார்த்தையை வச்சு அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டர் என்னது? ரெசிஸ்டர் என்னது? இதில் ஐ இருக்கா? ஐ வந்து என்னது? ஈக்குவல். என்னது? ஈக்குவல். ஈ இருக்குல்ல? ஈக்குவல். ஐ வந்து என்னது? ஈக்குவல். அப்படின்னா யாருக்கு ஈக்குவலு? வோல்டேஜுக்கு ஈக்குவல். வேல்யூ ஈக்குவலா? இல்லை சார், அந்த பேஸ் ஆங்கிளே இருக்காது, ரெண்டும் ஒரே ஆங்கிளாக இருக்கும். ஓகே, அப்போ ரெசிஸ்டருக்கு ஐ வந்து யாரோட ஈக்குவலாக இருக்கும்? வியோட. அப்போ என்ன பண்ணுவோம்? இதே படத்தில் வியையும் போட்டுருவோம், விஆர். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணுறோம்? இண்டக்டர். அடுத்து என்னது? இண்டக்டர். இண்டக்டர் எல்லாம் சரி, இண்டக்டர் எழுது, பெருசாக எழுதும் இண்டக்டர். ரைட், இதுலேயே வார்த்தை இருக்கு. உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, இது உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படின்னு போட்டு இஎல்ஐ என்னமோ கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்க கொடுத்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஐ வந்துருச்சா? கரண்ட் வந்துருச்சா? ஏன்னா கரண்ட் தானே மாறாமல் அப்படியே இருக்குது, கரண்டை வச்சு தானே வோல்டேஜை பேசுகிறோம் ஐ. ஓகேங்களா? ஐ வந்து டியூவா? டல். ஐ என்னது? டல்லாக இருக்கும். யாரை விட? வோல்டேஜை விட. வோல்டேஜை விட என்ன இருக்கும்? டல்லாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ஐயை விட அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஐ வந்து ஐயை தான் கை வைக்கக்கூடாது, நம்ம வோல்டேஜ் தான் ஐயை வச்சு போட்டுட்ருக்கோம். ஐ அவ்வளோதான், இந்த ஐ வந்து ஒரு படம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, வோல்டேஜ் தான் பேசணும். அப்போ இண்டக்டரில் வந்து ஐ டல்லாக இருக்குன்னா யார் நல்லா டாப்பாக இருக்காங்க? வோல்டேஜ். அப்போ இங்கே என்ன பண்ணோம்? இதுலேருந்து 90 டிகிரி வரைஞ்சிடலாமா? ஈஸியாக வரைஞ்சிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆ, இது 90 வந்துருச்சா? இது யார்? விஎல். நல்லா பார்த்துங்க, ஐ வந்து டல்லாக இருக்கும் அப்படின்னா வி வந்து என்ன ஆகும்? டாப்பில் இருக்கும். அப்போ ஆங்கிள் இப்படி போனால் தானே பாசிட்டிவ். அப்போ ஜீரோ பை பை இப்படி போனால் தானே பாசிட்டிவ். அப்போ விஎல் வந்து ஐயை விட எப்படி இருக்குது? டாப்பில் இருக்குது. ஏன்னா ஐ என்ன இருக்குது? டல்லாக இருக்குது. அப்போ வியை வச்சு பார்க்கும்போது பாருங்கள், வி இங்கே வந்துருச்சு, பை பை டூ தாண்டி வந்துருச்சு, ஆனால் ஐ இங்கே இருக்குது, பை பை டூ கீழே இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ ஐ வந்து டல். ஓகே, இது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ கெப்பாசிட்டர் எடுத்துக்கோமா? கெப்பாசிட்டர் புக்கில் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கெப்பாசிட்டர் இப்போ ஐ இங்கே வந்துருச்சா? ஐ வந்து எப்படி இருக்கும்? டிஓஆராக டாப்பராக இருக்குன்னு வச்சுக்கலாமா? டாப்பர். ஐ வந்து என்னது? டாப்பராக இருக்கும். அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும், வோல்டேஜ் வந்து லேகிங்காக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஐ டாப்பாக இருந்தால் வோல்டேஜ் எங்கே வந்துடும்? அதே இங்கே வந்துடுமா? ரைட். அப்போ இது எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. நல்லா பார்த்துங்க, கெப்பாசிட்டரில் ரெசிஸ்டரில் இண்டக்டரில் எல்லாமே ஐ வருது. ஐயை வச்சே நம்ம அந்த எழுத்துலேயே நம்ம கேம் விளாட்றோம். பை வந்து எப்படி இருக்குது? டாப்பராக இருக்கும். அப்போ வோல்டேஜ் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். அப்போ அதான் 90. இது என்னது? விசி. ஏன்னா கெப்பாசிட்டரில் விசி. ஓகேங்களா? இங்கேயே விசி கம்மியாக போட்டிருக்கேன் லென்த்து, இங்கேயே விஎல் அதிகமாக போட்டிருக்கேன். புக்கில் அப்படின்னா கன்சிடர் பண்ணி சொல்லிட்டோம். சார், விசி எப்போவுமே கம்மியாக இருக்குமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. விஎல்லை விட விசி அதிகமாக இருக்கலாம். ஆனால் நம்ம புக்கில் என்னென்னு வச்சுக்கிறாங்க? விசியை விட விஎல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்கா? இது இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது? அப்போ இது எந்த டைரக்ஷன் இருக்குது? மைனஸ் ஒயில் இருக்கா? இது எந்த டைரக்ஷன் இருக்குது? ப்ளஸ் ஒயில் இருக்கா? இப்போ பாருங்கள், 4 - 2 ஆன்சர் எதுன்னு வரும்? ப்ளஸ்ஸில் தான் வரும். ஏன்னா இது ப்ளஸ்ஸா? நம்பர் அதிகமாக உள்ளது யார்? ப்ளஸ்ஸு. அதனால் ப்ளஸ்ஸு.
நாலு மைனஸ் ரெண்டு என்னது ரெண்டு. அப்போ ப்ளஸ் வேல்யூ தான் வருது, ஆனால் இந்த வேல்யூ என்ன பண்ணிது குறைச்சிருது. அது மாதிரி தான் இப்போ விஎல் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் விஎல்லாம் நாலு மதம் ப்ளஸ் விஎல்னு போடலாமா மைனஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா விசி விசின்னு போட்டோம், ஏன்னா விசி கம்மியாக இருக்குல்ல ஆனால் விஎல்லேருந்து விசி. அப்போ ரிசல்ட் என்ன வரும், விஎல் மைனஸ் விசி எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வருமா இந்த இடத்துல வருமா இந்த இடத்துல தான் வரும். இந்த இந்த வெக்டார் மாதிரி வச்சுங்க, இது பேசாண்டாக வந்துறேன். இந்த வேல்யூ வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதே அளவுக்கு இங்கே குறைச்சிருங்க. அப்போ இது எவ்வளோ இவ்வளோவா இப்போ இது வரைக்கும் வச்சுக்கலாம் என்ன கூட, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இதுதான் என்னது விஎல் மைனஸ் விசி. ஓகேங்களா, இது நான் கிளியராகவே சொல்கிறேன். இப்போ இங்கே பண்ண விஎல் மைனஸ் விசி, அப்போ தனியாகவே படம் போடணும். இப்போ படத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பொடுத்து நாலு கோடு போட்டுணும், ஃபஸ்ட்டு ஐயை போட்டுணும், அதுக்கப்புறம் விஆர் வந்து இன்ஃபேஸு, விஎல்லும் விசி என்னது அவுட் ஆஃப் ஃபேஸ், எவ்வளோ டிகிரி 90 டிகிரி, அதுக்கு ஐடியா சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ 90 டிகிரியா, அப்போ ஒரு ஆங்கிள் 90னாவே என்ன பண்ணலாம், பைத்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணலாமா, ரைட். அப்போ விஎல் மைனஸ் விசியும் விஆர் தான் இப்போ ஃபைனலாக இருக்குது, இதை தான் நம்ம கழிச்சிட்டோம். அப்போ இந்த படமே தேவை, ஃபைனலாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ பேரலாகிராம்லாம் அப்ளை பண்ணலாமா, பேரலாகிராம் என்ன பண்ணுவீங்க, இதானே இவ்வளோ தானே விஎல் மைனஸ் விசி, இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா. இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு டயகனல் எங்கே வரும், இங்கே தானே வரும், இதானது விஎம், இதானது விஎம், விஆர் எப்படி இருக்குது, விஎல் மைனஸ் விஎம் இருக்குது, ரிசல்ட் எங்கே வரும், டயகனலில் வரும். அப்போ இது என்னது 90 டிகிரியா, அப்போ 90 டிகிரினாவே நான் பைத்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணலாமா. அப்போ விஎம் சீக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இதான் வந்து என்னது வோல்டேஜோட ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஃபேஸர் டயகிராம் போட்டுருக்கோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபேஸர் டயகிராம் என்ன பண்ணுவோம், விஆர். ஓகேவா சார், இங்கே விஆர் வந்து சார்ஜ் இருந்தது, நம்ம எப்படி வச்சுக்குவோம் விஆர்னு சிம்பிளாக போடுறது தானே. இது என்னது இந்த ரிசல்ட் இங்கே வந்துருச்சு, இப்போ இது என்னது விஎல் மைனஸ் விசி. ஓகேங்களா, இதை அப்படியே பேரலல் ஷிஃப்ட் பண்ணலாமா, இதை பேரலல் ஷிஃப்ட் பண்ணால் அந்த வேல்யூ மாறாது, இதெல்லாம் வெக்டாரில் இருக்குது. அப்போ என்னது விஎல் மைனஸ் விசி வச்சுட்டோமா, அப்போ இதை அழைச்சிடலாமா. அப்போ ஒரு வேல்யூ இங்கே இருக்குது, இன்னொரு வேல்யூ இங்கே இருக்குது, இது 90 டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன வரும், பைத்தாகரசன் தான். அப்போ இது என்ன வரும், ஹைபாட் நியூஸ். அப்போ இது என்ன வரும், விஎம் என்ன வரும், விஎம். ஓகேங்களா, இப்போ இது திட்டான்னு வச்சுக்கலாமா, இது பை, ஆ பைன்னு வச்சுக்கலாமா. அப்போ டேன் பை என்னது, டேன் பை, டேன் பைக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசண்டா. அப்போ விஎல் மைனஸ் விசி பை விஆர். ஓகே, உங்கள் புக்கில் இன்னொன்று கொடுத்துருப்பான், டேன் பை சீக்குவல் டு என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி சார், ஒன்றுமே இல்லை. விஎலுக்கு என்ன ஃபார்முலா, ஐ எக்ஸ்எல்லா, ரைட்டு. விசிக்கு என்ன ஃபார்முலா, ஐ எக்ஸியா, ஓகே. விஆருக்கு என்ன ஃபார்முலா, ஐ ஆரா, ரைட்டு. இதில் எது காமனு, ஐ காமனா. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியா பை இங்கே ஐஆரா, ஓகேவா, ஐ ஐ கேன்சலா, இதோ இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் இதுதான் வந்து நம்ம ஃபேஸர் டயகிராம் போட்டு இது பண்ணலாம். இப்போ வோல்டேஜ் போட்டோம்ல, இப்போ இந்த இம்பிடியன்ஸுக்கு போட்டலாம்ல, ஆ இதை எப்படி போடுவீங்க, இது என்னது ஆறு, இது பேரல் ஷிஃப்டிங் வந்துடும்ல. அப்போ இது என்னது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, அப்போ இது என்னது இசட். ஓகேங்களா, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், இசட்னா இம்பிடன்ஸ், எக்ஸ்னா என்ன ரியாக்டன்ஸ், எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸின் என்ன கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஆனால் எல்லா யூனிட்டும் என்னது ஓம் தான். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.